Good evening, friends. Welcome to Nallu's Kitchen from Nallu's Lifestyle. Yes, இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கருப்பு கொண்ட கடலை சுண்டல். சிக்பீன்னு சொல்லுவோங்க இது இங்கிலீஷில், பிளாக் சன்னா சுண்டல். இது அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு சுண்டல், எப்போல்லாம் முடியுமோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம். வெரி ஈஸி. ஸோ எண்ணெய் ஆஸ் யூஷுவல் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆஃப் எண்ணெய் ஃபார் 1 கப் ஆஃப் சன்னா, கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், உளுந்து போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சாச்சு. ஒரு 2 பெரிய காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். பச்சை மிளகா இருந்தாலும் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா ஊற வச்சு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சு ஒரு 3-4 விசில்ஸ் விட்ட கருப்பு சன்னா, ஓகே, கருப்பு கொண்ட கடலை ஒரு சிக்பீன்னு சொல்லுவாங்க, அதை போட்டாச்சு. சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ அதை எல்லாத்தையும் அப்படியே ஐஎம் கோயிங் டு சாட்டே, பெரட்டி பெரட்டி போடணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். நம்ம ட்ரை பண்ணி தான் போடுறோம், இருந்தாலும் பெரட்டி போடணும். இதோட சத்துன்னு சொன்னிங்கன்னா இட் இஸ் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபருங்க. ஜிம்மு போகிறவங்க வந்து வெஜிடேரியனாக இருந்தால் இந்த கொண்டக்கடலையை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ரோட்டீன் ரிச்சுங்கிறதால நல்லா மசில் பில்ட் ஆகும். இப்போ நான் துருவின தேங்காய் ஒரு 5 டீஸ்பூன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் நிறையவே போட்டுக்கலாம். இது கூட சேர்த்து நீங்கள் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, தனியா வறுத்ததை தேங்காவோட சேர்த்து சுற்றியும் போடலாம். நான் தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுவேன். காஞ்ச மிளகாய், தனியா, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் 1-1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் 1-1 டீஸ்பூன்னா ஒரு 2 மிளகாய் இந்த மாதிரி வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சுண்டலுக்கு. எல்லாம் பெரட்டி ரெடியான பிறகு கடைசியாக இதையும் போட்டு பெரட்டி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நிறுத்திட்டோம்னா உங்களுடைய நல்ல சுண்டல் ரெடி, நல்ல ஹெல்த்தியான சுண்டல் ரெடி. மசாலாவும் இருக்கும் இந்த நம்ம தாளித்து போட்ட பொடினால். இந்த பொடியோடையும் தேங்காவை சுற்றலாம். நான் தேங்காய் வேணால் தனியாக துருவி வச்சதால் போட்டிருக்கேன். ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நல்லூஸ் கிச்சன் ஆஃப் நல்லூஸ் லைஃப் ஸ்டைல். இந்த ஹெல்த்தி ரெசிபியில் ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர், ஈஸிலி டைஜஸ்டபிள் அண்ட் கால்சியம் இன் கோகோனட் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.